ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சிறுத்தை சிவா இயக்கத்தில் தல அஜித் நடிப்பில் தற்போது உருவாகிட்டு வர விஸ்வாசம் படத்தில் தல அஜித்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிட்டு வராரு. படத்துடைய இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு நேற்று முன்தினம் துவங்கிய நிலையில் படத்தில் நயன்தாராவுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. அதன்படி விஸ்வாசம் படத்தில் நயன்தாரா டாக்டராக நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஹீரோயின்னா வெறும் டூயட் காட்சிகளுக்கும் கிளாமர் சீனுக்கும் மட்டுமே வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் நயன்தாராவுடைய கேரக்டரும் அதிக முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காராமா இயக்குனர் சிவா. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்ணுறாரு. விவேக், யோகி பாபு, ரோபோசங்கர், தம்பி ராமையா, இமான் அண்ணாச்சி, ரமேஷ் திலக் உள்ளிட்ட பலரும் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவு செஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. முன்னதாக படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருந்ததா அறிவிக்கப்பட்டிருந்தது. 40% படப்பிடிப்பு முடிஞ்சிட்ட நிலையில் சென்னை மற்றும் மும்பையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பை நடத்த படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. தற்போது நடந்துட்டு வர படப்பிடிப்பு மிக நீண்டதாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சத்யஜோதி நிறுவனமே அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் வரைக்கும் இந்த படப்பிடிப்பு நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் தல அஜித் வயதான மற்றும் இளமை தோற்றம் அப்படின்னு இரண்டு கதாபாத்திரங்களில் நடிக்கிறாரு. முதற்கட்ட படப்பிடிப்பில் வெள்ளை முடி தாடியுடனான தோற்றத்தில் நடித்த தல அஜித் விரைவில் இளமை தோற்றத்துக்கு மாறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.